முஸ்லீம் சமுதாயம் திமுகவை பொறுத்தவரை ஒரு கில்லு கீரை. அவன் நினைச்சா அவங்களை கொண்டு போய் பன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க இல்லையா? இது இந்த இதை பத்தி என்னுடைய கருத்து நான் ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கேன். இது வந்து வன்னிய சமுதாயத்திற்கான ரூபா சம்பாதிக்க உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னா அது உங்களுடைய முன்னேற்றம். இதுவரை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக என ஒரே ஒரு செயலை கூட திமுகவினர் செய்ததில்லை என்பதே இந்த 53 ஆண்டுகளின் வரலாறு. இந்து சமுதாயத்தில் வந்து அதிரடியாக என்ன மாதிரி யாராவது பேசினா அவனை வந்து இந்து சமுதாயம் ஏற்றுக்காது. நான் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்து சமுதாயம் அது தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். இந்து சமுதாயம் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படி வந்து ஒரு சத்திரியன் மன்னனுக்குரிய தன்மையை பெற்று விடுகிறான். அவன் வந்து கையேந்த கூடா கொடுக்குற இடத்துக்கு அவன் எப்படி வர்றதுன்றது அவன் யோசிக்கணும். சசிகலா அவர்கள் வந்து மிக விரைவாக வெளியே வரப்போறாரு வரப்போறாங்க. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அரசியல்ல ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட உருவாக்கும். சசிகலா என்ற ஒரு நபர் வெளியே வருவார். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஹார்டஸ்ட் டாபிக் இந்த டிஎன்டிஜே விவகாரம், இந்த கட்டிடம் விவகாரமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. அது நான் தான் முதல்ல சொன்னேன், நான் தான் முதல்ல சொன்னேன் சொல்லிட்டு பெருமையாகவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கு பெருமைக்குரிய அதிமுகவிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி. தமிழக சினிமா துறை கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டில், கிறிஸ்தவ மிஷினரியின் கட்டுப்பாட்டில் என்று இருக்கிறது. பிரபு சாலமன் ஒருத்தன் வார வாரம் 500 பேருக்கு பிரியாணி சாப்பாடு போடுறான். எங்கேருந்து வருது அந்த பணம்?